ஹை கைஸ், நான் உங்க ஹரி கிஷன். இந்த வீடியோல எப்போ சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னாசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி தான் சொல்ல போறேன். இது ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனும் கூட. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இப்ப நவம்பர் டிசம்பர் எக்ஸாம்ஸ் நடக்க போதில்ல, ஸோ இது வந்து ஆஃப்லைன்ல நடக்க போதா இல்ல ஆன்லைன்ல நடக்க போதா அப்படின்னாப்புல ஒரு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு தான் சொல்லுமே. ஸோ இதை பத்தினா ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் தான் வந்து காலேஜ் ஸ்டாஃப் சைட்ல இருந்து கிடைச்சிருக்கு. அதை பத்தி நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ கண்டிப்பா இருக்கும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய சாரி, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ஏன்னா ஒர்க்ஸ்னால என்னால் பெரிய அளவுக்கு வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. பட் இனிமேல் வந்து கண்டினியூஸாக போடணும்னு ட்ரை பண்ணுவோம், சரியா? ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் ஸ்டாஃப்ஸ் கிட்டேருந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரெப்யூட்டடான காலேஜஸ்லேருந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்க போகிற, அதாவது இப்போ நவம்பர் டிசம்பரில் ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போதில்ல. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்லைனில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது, ஆன்லைனில் தான் நடக்க போகுது அப்படின்னா போல சொல்லியிருக்காங்க. இது வந்து 99% வந்து இவங்க ஆன்லைனில் நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கிறதா காலேஜ் ஸ்டாஃப் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து எந்த சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்றத பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி எழுதுறான்னு வச்சுக்கலாம். இப்போ ஆஃப்லைனில் எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா போல ஒரு காலம் இருக்கும், அதில் வந்து அந்த எந்த சென்டரில் சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் அந்த மாதிரி ஒரு எதுவுமே அந்த மாதிரி ஒரு இது ஆப்ஷனே எதுவுமே கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க. ஸோ துபாய் அங்கங்கே நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ அங்கேருந்து எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். அதாவது நீங்கள் இத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து, அதாவது அவங்க இங்கே வந்தால் தானே எழுத முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும். நீ இது போல் ஆஃப்லைனில் தான் எக்ஸாம்ஸ் நடக்க போது நீங்கள் வந்து எழுத போகிறீங்க சென்டரில் அப்படின்னா போலாம். பட் அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து எந்த ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கொடுக்கப்படலை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஸோ ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ ஸ்டாஃப் சைட்லேருந்து சொல்லும் போதும் இவங்களுக்கு வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம்ஸ் நடக்கிறதான வாய்ப்புகள் வந்து 99% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எழுத போகிறாங்கல்ல, ஸோ இவங்க அப்புறம் பாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து எழுத போகிறீங்கல்ல. ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியான ஒரு பேட்டர் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து 100% ஷுவராக அவங்க சொல்ல முடியல. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஷுவராக சொல்லிட்டாங்க ஆன்லைனில் தான் இருக்க போது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இப்போ நவம்பர் டிசம்பரில் கரண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுத போகிறீங்கல்ல, ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஆன்லைனில் இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் 100% கன்ஃபார்மாக தெரியல. இன்னும் ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஷுவராக அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சிடும், சரியா? ஸோ நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ வந்திருக்க இன்ஃபர்மேஷன் வந்து இது ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து காலேஜ் ஸ்டாஃப் சைட்லேருந்து சொன்ன ஒரு விஷயம், சரியா? ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் தான் நினைக்கிறேன், சரியா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன வைக்கிறாங்களோ அதே பேட்டர்ன் வந்து இவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கு. ஸோ நார்மலாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து, அதாவது கரண்ட் செமஸ்டர் அப்புறம் பாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஆன்லைனில் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் நிறையவே இருக்குது. ஆன்லைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாமுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றின அப்டேட் வந்த உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன், சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துடும். இப்படி நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி அங்கேயும் ஒரு வருஷம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சீ பை, பை.